இன்றைய நாளில் நீங்கள் கேட்கவிருப்பது வாழ்வளிக்கும் ஜீவ வார்த்தை. உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். எண்ணாகமம் 32:23. ஒவ்வொரு பாவமும் ஒரு காந்தத்தை போன்று ஈர்க்கும் சக்தி உடையதாய் இருக்கிறது. நீங்கள் அதன் அருகே செல்லுகையில் அதனால் ஈர்க்கப்படுகிறீர்கள். கரை புரண்டோடி கொண்டிருந்த ஒரு ஆற்றில் மிதந்து வந்து கொண்டிருந்த பிளாஸ்டிக் சாமான்களையும் எடையற்ற லேசான பொருட்களையும் சேகரிப்பதை தங்கள் பொழுதுபோக்காக கொண்டிருந்த இரு வாலிபர்களை பற்றி கூறப்படும் கதை ஒன்று உண்டு. திடீரென சற்று தொலைவில் ஒரு கருப்பு கம்பளியைப் போல் தோற்றமளித்த ஏதோ ஒன்று ஆற்றில் மிதந்து வருவதை அவர்கள் கண்ணுற்றனர். அவர்களில் ஒருவன் அதன் பக்கமாக நீந்தி சென்று கருப்பு கம்பளியைப் போல் காட்சியளித்த அப்பொருளை பிடித்து கொண்டான். ஆனால் அந்த கம்பளியை பிடித்து கொண்ட மாத்திரத்திலேயே அவன் அவிழ்ந்து போகத் தொடங்கினான். கரையிலிருந்த மற்ற வாலிபன் அவனை நோக்கி, கம்பளியை விட்டுவிடு, வந்துவிடு என்று சத்தமிட்டான். அமிழ்ந்து கொண்டிருந்த பையனோ, நான் அதை விட்டுவிட்டேன், ஆனால் அது என்னை விடுகிறதில்லையே என்று அலறினான். அந்த வார்த்தைகளோடு அந்த வாலிபன் கண்களுக்கு புலப்படாமல் மறைந்து விட்டான். அப்பொழுது கருப்பு கம்பளியிலான துப்பட்டியைப் போல் காட்சியளித்த அந்த வஸ்து தண்ணீரில் நீந்தி கொண்டு போவதைக் கண்டு கரையிலிருந்த மற்ற பையன் அதிர்ச்சியும் பீதியும் அடைந்தான். ஏனெனில் அது ஒரு பெரிய கருப்பு கரடியாக இருந்தது. ஒவ்வொரு பாவமும் ஒரு கருப்பு கரடியை போன்றதாகும். முதலாவதாக நீங்கள் அதன்பால் கவர்ந்தெழுக்கப்படுகிறீர்கள். புகைப்பிடித்தல், மதுபானம் அருந்துதல், தொலைக்காட்சி, இணையதளம் போன்றவை ஆரம்பத்தில் தீங்கற்றவை போலவும் விரும்பத்தக்கவை போலவும் காட்சியளிக்கக்கூடும். ஆனால் அவை முடிவில் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை கொன்று போடும். பாவம் வாக்கு பண்ணுபவை எல்லாம் அருமையானவை போல் தோன்றினும் அதற்காக செலுத்த வேண்டிய கிரயமோ கொடூரமானது என்று ஆல்பர்ட் நீல்சன் என்பவர் கூறியிருக்கிறார். ஆம் அன்பானவர்களே, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ரோமர் 6:23 நாம் பார்க்கிறோம். ஆகையால் கூடுமான வரை பாவமுள்ள இடங்களிலிருந்தும் ஜனங்களிலிருந்தும் எவ்வளவு அதிகமாய் விலகியிருக்கக்கூடுமோ அவ்வளவு அதிகமாய் விலகியிருக்கள். துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே, அதை வெறுத்துவிடு, அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ என்று நீதிமொழிகள் 4:14-15 நாம் பார்க்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. சிந்திப்போம், இறை இயேசுவில் வளர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்டு கொண்டேன் ஜீவ வார்த்தைகளே, கொண்டு விட்டேன் ஜீவ வார்த்தைகளே, நான் கண்டு கொண்டேன் ஜீவ வார்த்தைகளே, நான்